ஹரே கிருஷ்ணா, இப்போ உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இது எவ்வளவு வரதராஜ பெருமாள் கோவிலோடைய காஞ்சிபுரத்தில் எவ்வளோ தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு 1000 வருடம் பழமையான கோவில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் விழிப்புணர்வே கிடையாது, கொஞ்சம் கூட சப்போர்ட் இல்லை. ரொம்ப ரொம்ப மக்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து தேவைப்படுது. நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய கைங்கரி என்னென்னா, இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்தாலே போதும், நீங்கள் அடிக்கடி வந்து ராமானுஜர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா போதும். இந்த கோவிலுக்கு மக்களுடைய வருகை தொடர்ந்து இருந்தாலே அதுவே பெரிய கைங்கரியம். யார் யாருக்கு என்னென்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக அது உங்களுடைய மனசு பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள். உண்மையிலே வந்து இந்த கோவிலை பற்றி எல்லாருக்கும் இது முதல்ல பகிர்ந்துடுங்க. முதல்ல எல்லாருக்கும் இதை சொல்லுங்கள், இந்த கோவிலை பற்றி இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா காஞ்சி கௌரவாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அதை சொல்லுங்கள். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோ வந்து பார்ட் 2, சாலக்கிணறு செவிலிமேடு ராமானுஜர் ஆலயம். ஏற்கனவே பார்ட் 1 வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடைய லிங்க் கொடுத்துருக்கேன். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த கோவிலுடைய வரலாறு பற்றி நான் அதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஆனால் கோவிலை எதுவுமே நான் சுற்றி காமிச்சிருக்க மாட்டேன். கோவில், அதுக்கப்புறம் மூலவர் ராமானுஜர், ராமானுஜருக்கு பக்கத்துலேயும் சுரங்கப்பாதை, 5 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து அந்த காலத்தில் சுரங்கப்பாதை இருந்ததாமா, அது அனந்தசரஸ் குளம், அதாவது அத்திவரதர் சயனிச்சிருக்கிற இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கே போய் ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா நேராக பார்த்தா அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் வந்து நல்லா, பெருமாள் கோவில் கோபுரம், வரதராஜ பெருமாள் கோவில் கோபுரம் நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் இப்போ வந்து அந்த பில்டிங்லாம் கொஞ்சம் கட்டிட்டாங்க, இப்போ பார்க்கறது கொஞ்சம் சிரமம். அந்த மாதிரி ஒரு சிறப்பெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கோவிலுக்கு எதிரில் வந்து ராமானுஜர் பயன்படுத்தின குளம், அதுக்கப்புறம் பெருமாள்னால் உருவாக்கப்பட்ட கிணறு, அதான் சாலக்கிணறு. இதுதான் இங்கே இப்போ வரைக்கும் வந்து பெருமாளுக்கு வந்து அபிஷேகத்துக்கு கொண்டு போகிறாங்க. அது வந்து ராமானுஜர் வந்து விந்தியமலை காட்டில் மாட்டியிருந்த நேரத்தில் அவர் நடுநிசையில் இருக்கும்போது பெருமாளும் தாயாரும் வந்து வேடன் ரூபத்தில் வந்து காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் தான் ராமானுஜர் வந்து காஞ்சிபுரத்துக்கு வராரு. இது எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம மாயை அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ளே மாட்டியிருக்கோம். அப்போ வந்து பகவான் வந்து நம்மளை வந்து ஆன்மீக வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி உதவி, அதிலிருந்து அந்த மாயிலிருந்து மீட்டு கொண்டு வர்றார், நம்ம பாவகரமான வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு வர்றார். அது போக அவருடைய குருனாலே அவருக்கு வந்து ஆபத்து வந்துச்சு, யாதவ பிரகாசர்னால. அதே மாதிரி நம்ம சரியான குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும், சரியான பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும், ராமானுஜர் மூலிமா சரியான சீடர்களை வச்சுக்கணும், சரியான எல்லாமே வந்து நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய தத்துவத்தை வந்து ஒரு மிகப்பெரிய மகாத்மா அவர் வந்து போதிச்சிருக்காரு, அந்த ஆச்சாரியர் வந்துட்டு. இந்த இது வந்து கோவில் மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கை முறையும் கூட. இது மூலிமா நமக்கு பல விஷயங்கள் தெரியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க பார்க்கலாம். கிருஷ்ணா, இப்போது நம்ம பார்த்துட்டுருக்கிறது தான் இந்த செவிலிமேடு ராமானுஜர் சன்னதி. நம்ம கோயில், இந்த கோயிலை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். 1000 வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு சுவையான சம்பவம். இந்த கோவிலை பற்றி நான் நல்லா விரிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கோவிலுடைய தர்சனம் மற்றும் சிற்பங்கள் இதெல்லாம் உங்களுடைய பார்வைக்கு. ஸோ இரண்டு சைடும், ரெண்டு பக்கமும் யானைகள், நடுவில் வந்து கிரகலக்ஷ்மி மகாலட்சுமி தாயார் இருக்காங்க. சுதர்சனம் பாஞ்சஜன்யம், இது சில சில எழுத்துக்கள். இது ஸோ பாம்பு, உள்ள மூலவர் ஸ்ரீமத் ராமானுஜ ஆச்சாரியார். ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியார், இது சுரங்கம், சுரங்கப்பாதை இருந்ததுக்கான அடையாளம். நேராக 5 கிலோமீட்டர் நேரடியாக பார்த்தீங்கன்னா கோவில், அதாவது வரதராஜ பெருமாள் கோவில். ஸோ இப்போ நம்ம கோவிலை வந்து பிரதட்சிணை பண்ணலாம். இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு பிராப்தம். இது வருடத்தில் சில நாட்கள் வந்து இந்த ஓட்டை வழியாக வந்து சூரிய ஒளி கதிர்கள் அப்படியே ராமானுஜருடைய திருமேனிக்கு பின்னால், அதாவது இது மூலவருக்கு பின்னால் நம்ம கரெக்டாக இருக்கோம், அந்த இடத்துல வந்து விழுகும். இது ஒரு சிறப்பு இந்த இடத்தோடது. இது அபிஷேகம் நடக்கக்கூடிய இடம். ஸோ சிற்பங்கள், காளிங்கநாதன கிருஷ்ணா இருக்காரு, நிறைய சிற்பங்கள் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சின்னம், வராகம், உடைவாள், சூரியன் மற்றும் சந்திரன்,
16 நூற்றாண்டில் வாழ்ந்த மிகவும் புகழ்பெற்ற மன்னர் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சியில் இந்த கோவில் புனரமைக்கப்பட்டது. ஏன்னா இந்த கோவில் வந்து பலமுறை வந்து அந்நியர்களால் அழிக்கப்பட்ட ஒரு இடம்தான் இது. அதனால் கோபுரம் இதெல்லாம் எதுவும் இருக்காது. இங்கே நம்ம பார்க்குறோம், நல்லாவே தெரியுது இந்த இடத்துல. நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்குற இந்த குளம் வந்து தான் ராமானுஜர் கோவிலுக்கு கோவிலுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய குளம். இந்த குளம் வந்து இந்த கோவிலுடைய குளம் தான். இங்கே தான் ஸ்ரீமத் ராமானுஜர் கூரத்தாழ்வார் ரெண்டு பேரும் ஸ்நானம் பண்ண இடம். ராமானுஜர் இங்கே பல நாள் வாழ்ந்திருக்காரு. ரொம்ப புனிதமான ஒரு குளம் இந்த குளம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் சாலக்கிணறு. சாலம் அப்படின்னா சால சிறந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதே தான். மிகவும் சிறந்த, மிகவும் புனிதமான அப்படின்னு அர்த்தம். சால சிறந்தது, அந்த மாதிரி சாலக்கிணறு அப்படிங்கிறது வரதராஜ பெருமாளுடைய அம்பிலிருந்து உருவாச்சு. ஸோ இந்த கிணத்துலேருந்து தான் அனுதினமும் வந்து பெருமாளுக்கு வந்து நீர் கைங்கரியம், அதாவது இங்கேருந்து தான் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. தினமும் காலையில் இது நடக்குது. இந்த கிணறு வந்து இப்போ நம்ம பார்க்குறோம்.